ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிமிக்ரி பண்ணுறது எப்படி, எதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு நல்லா மிமிக்ரி பண்ண தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணுற மெத்தேட் ஓரளவுக்கு வாய்ஸ் வர மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மெத்தேட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிமிக்ரி வரும். முதல்ல இப்போ வந்து யாரோட வாய்ஸ் பேச போகிறோன்னா, நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார். ஃபஸ்ட்டு அவர் வாய்ஸ் இருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஈஸியாக எடுத்துலாம் நீங்கள் அந்த அவரோட வாய்ஸை, இந்த அஸ்கி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ஸில் பேசுங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒரு டைலாக் பேசி காட்டிடுறேன், அப்புறம் கடைசியாக வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைலாக் பேசுகிறேன். அது வந்து பாஸ் என்கிற பாஸ்கரனில் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, அதை பேசி காட்டுறான். அதை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பையன் தான்ப்பா, பார்த்து பாஸ் பண்ண வச்சிருப்பா, இல்லை குடும்பத்தோட சாணியில் விட்டுருப்பா. நல்ல தம்பி, நீ வந்து பாஸ் பண்ண வைக்கலைன்னா தான் உன் குடும்பத்தில் எடுத்து கொண்டாடுவேன், அடுத்து உன் மாடு மேய்க்க விடுவேன். ஓகேவா? ஏதோ லைட்டாக ஓரளவு வருதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி வரலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பருத்தி வீரன் கிடையாது, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதில் ஒரு டைலாக் பேசியிருப்பார்ல, அதை பேசி காட்டுறேன். இந்த வாய்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வாய்ஸ் வந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசணும். தொண்டை கட்டிச்சுன்னா எப்படி கத்துவோம், சும்மா தொண்டையில் சும்மா சவுண்டு மட்டும், சவுண்டு வராமல் வெறும் ஏர் மட்டும், என்னப்பா அப்படிங்கிறத வந்து என்னப்பாங்கிறதே வந்து அப்படி அப்படி பேசி போடணும். அப்படி அந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசலாம். என்னப்பா அப்படி இந்த வந்து என்னப்பா அப்படிங்கிறது வந்து நல்லா இழுத்து பேசணும்னா கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட மாடுலேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து அந்த டோன், அந்த மாடுலேஷன், அப்புறம் ஒரே டைலாக்கு திருப்பி ரொட்டீனாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிமிக்ரி வரும். அப்படி தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வாய்ஸ் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நீங்களும் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மொட்டராஜேந்திரன் சார் வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன். எப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா